ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நீலாங்கரை பீச்சுக்கு போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பீச்சுக்கு போயிருப்பாங்க, நீலாங்கரை பீச்சுக்கு. இப்போ நாங்கள் துறைப்பாக்கத்துலேருந்து எப்படி அந்த பீச்சுக்கு போகிறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். துறைப்பாக்கத்துலேருந்து காரப்பாக்கம் வழியாக வந்து ஷோலிங்லூர் வழியாகவும் போய் சுற்றிட்டு போகலாம். இல்லை, துறைப்பாக்கத்துலேருந்து ஷார்ட்கட்டும் இருக்குது, பட் கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஏரியாவாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ரூட் துறைப்பாக்கம், காரப்பாக்கம், ஷோலிங்லூர்லேருந்துட்டு ஓஎம்ஆர் டு ECR ரோட் கனெக்ட் பண்ணி அது வழியே நாங்கள் சுற்றிட்டு போக போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரப்பாக்கம். காரப்பாக்கத்துலேருந்து நாங்கள் அடுத்த சிக்னலுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி அடுத்து ஷோலிங்லூர் போயிட்டு, ஷோலிங்லூரில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு எடுத்தோம்னா ஓஎம்ஆர் ரோடுக்கும் ECR ரோடும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஷோலிங்லூர் ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா, காரப்பாக்கம் சிக்னலில் இப்போ ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏன்னா சிக்னல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இந்த ரோடு எப்பயுமே பிஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் மெட்ரோ கொண்டு வர போகிறாங்க, அதனால் இந்த ரோடு இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்க போகுது. ஸோ இப்போ சிக்னல் முடிஞ்சிருச்சிங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ரோடை நாங்கள் க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்னலை இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சாரா போதும். அதே மாதிரி பைக் ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் தான் ட்ரைவ் பண்ணணும். இந்த ரோடு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி நியூ மாடல் கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோட்டில். ஈவன் இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஏர்லி மார்னிங் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் பைக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ஷோலிங்லூர் சிக்னல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் ரோடு இருக்கும். நம்ம அதில் மூலிமா நம்ம வந்துட்டு ECR டு ஓஎம்ஆர் ரோட் கனெக்ஷன் ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் ரோட்டில் நம்ம எப்படி ஷோலிங்லூர் சிக்னலுக்கு நம்ம போகிறோம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது மெயின் ரோடு, நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ஷார்ட்கட் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதாங்க ஷோலிங்லூர் ஜங்ஷன். ரைட் சைடு எடுத்தோம்னா நம்ம வேடவாக்கம் மற்றும் தாம்பரம்லாம் போகலாம். வெளியூர் போகிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி ரைட் எடுத்து போயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம நாகூர் போகலாம். ஷோலிங்லூர் சிக்னல் கிட்ட வந்தாச்சுங்க. இந்த ரோடு எப்பயுமே ஹெவி டிராஃபிக்காகவே தான் இருக்குங்க. 24/7 இந்த ரோடு வந்துட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நீங்கள் போனீங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் வந்துட்டு எல்காட் போகலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சிறுசேரி நாவலூர் இந்த ரோடு இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா ஓஎம்ஆர் டு ECR ரோடு கனெக்ட் ஆகும். ECR ரோட்டில் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகலாம், கோவளம் பீச் போகலாம், மகாபலிபுரம் போகலாம். லெஃப்ட் சைடு நம்ம எடுத்தோம்னா நீலாங்கரை போகலாம். இந்த ரோடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருந்துச்சு. இந்த ரோட்டில் இப்போ டோல்கேட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ளே வந்ததுனால இந்த ரோட் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் இருக்கும். ஹையன் கார்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடல்ஸாகவே இருக்கும். நீங்கள் போய் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஹேண்டில் கார் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாமே வித்தின் 10 lakhs to 15 lakhs வரும். அதுவும் இல்லாமல் டாப் மாடல் லைக் ஆடி பென்ஸ் இந்த கார்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் அந்த சிக்னல் க்ராஸ் பண்ணிவிட்டு ஓஎம்ஆருக்கும் ECR-க்கும் கனெக்ஷன் பண்ணுற ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காகவே தான் இருக்கும். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இஸ்கான் டெம்பிள் இருக்கும். உங்களுக்கு காட்டுறப்பாங்க லெஃப்ட் சைடில் இஸ்கான் டெம்பிள் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதே மாதிரி நைட் டைமில் நீங்கள் இந்த இஸ்கான் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே க்ளோரியஸாக லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க இஸ்கான் டெம்பிள். நீங்கள் கூகுள் மேப்பில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், இஸ்கான் டெம்பிளோட இமேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இந்த சென்னையில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும்.
இந்த டெம்பிள் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப இதாகவே கிராண்டாக வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம ECR-ஓட மெயின் ஜங்ஷன் ராட்டுக்கு வந்தாச்சு. ரைட் சைடு நம்ம போனோம்னா பாண்டிச்சேரி போகலாம், மகாபலிபுரம் போகலாம், கோவளம் பீச் போகலாம். இப்போ நாம் லெஃப்ட் எடுக்கிறோம், ரைட் சைடு போனோம்னா மாயாஜால் போகலாம், நியூ ஃபிலிம்ஸ்லாம் போய் பார்க்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா நம்ம இப்போ நீலாங்கரை போகிறதுனால சோவியார் டேக்கிங் லெஃப்ட். ஸோ இந்த ரோடும் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்கும், அதே மாதிரி முன்னாடி பேரிகார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ வண்டி எவ்ரிச் அண்ட் எவ்ரி வண்டி செக் பண்ணி தான். இந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திருவான்மியூர் போகலாம், அதே மாதிரி திருவான்மியூர்லேருந்து கூட நம்ம நீலாங்கிரி பீச்சுக்கு வரலாம். ஏன்னா நம்ம சுற்றிட்டு வந்தோம்னா அந்த ரோடு எப்பயுமே 24/7 வயா டைடல் பார்க் வழியாக நம்ம திருவான்மியூர் வந்து வர வேண்டியிருக்கும். ஸோ அந்த ரோடு ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. இந்த ரோட்டில் இன்னொரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜிபி ஐலாண்ட்ஸ் இருக்குது, நியூ கார் ஷோரூம்ஸ் இருக்குது, ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் இந்த ரோடு எப்பயுமே பிஸியாகவே தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா HF கார்ஸ்னு இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரியஸ் கார்ஸ் லைக் பெனி கூப்பர், மினி கூப்பர்ஸ், எல்லா மாடல் கார்ஸுமே அதில் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்கிறாங்க. ஈவன் தோ 10,000 to 12,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி கார்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ரன் பண்ணியிருக்க கிலோமீட்டர்ஸ் கார்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதே ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வரும். ஸோ இந்த ஆர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளுக்கு போகக்கூடிய ஆர்ச். ஸோ இது வழியாக நம்ம இஸ்கான் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் அந்த பிரிட்ஜு ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அங்கேருந்து நம்ம இந்த இஸ்கான் டெம்பிளை பார்க்க முடியும். இந்த ரைட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த இஸ்கான் டெம்பிள். இந்த ரோட்டில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விஜிபியோட அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜிபி ஸ்னோ வேர்ல்டு இருக்கும், விஜிபியோட நியூ கிங்டம், ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ், இன்டர்னல் கேம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸுங்க. இந்த இடத்துல ஒரு பேரிகார்ட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விஜிபியோட யூனிவர்சல் கிங்டம். இதுக்கு அடுத்தது தான் நம்ம நீலாங்கரை பீச் போகிறோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வரும். ஃப்ரம் ECR சிக்னல், அதாவது ECR ஷோலிங்கோட சிக்னல், அந்த சிக்னலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த ரோடில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும்.
மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹெவி சிக்னலுங்க. இந்த இடத்துலையும் ஹெவி டிராஃபிக் இருக்கும். இந்த சிக்னல் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு வழியாக அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த சிக்னல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீலாங்கரை சிக்னல் வரும். ஸோ ரைட் சைடில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு போர்டு இருக்கும், நீலாங்கரைன்ற அப்படின்ற ஒரு போர்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம நீலாங்கரை பீச்சுக்கு நாங்கள் வரணும். ஸோ நீலாங்கரை பீச்சுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச்சே இருக்கும். நம்ம அந்த ஆர்ச் வழியாக போகாமல் ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிற வீட்டு வழியாக தான் நம்ம போக போகிறோம். உங்களுக்கு வாங்கன்னு அதை காட்டுறேன். ஃபைனலாக நம்ம அந்த சிக்னல்கிட்ட வந்தாச்சு. இப்போ நாம் இந்த சிக்னல்கிட்ட ரைட் எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் எடுங்க, மேபி வண்டி இங்கெல்லாம் வேகமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வண்டி நிறுத்தி ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் பார்த்துட்டு வண்டி க்ராஸ் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாகவே க்ராஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்துட்டு ஹரிபரியாக ரோடை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வழியாக இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பீட் பிரேக் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்லாம் தாண்டி ஒரு ரெண்டு கட் ஆஃப் ரோட்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் ஆக்டர்ஸோட வீட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ரொம்ப கிராண்டாகவும் தான் கட்டியிருப்பாங்க ECR சைடில். நீங்கள் மூவிஸில் நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன சீரியல்ஸில் கூட பார்த்தீங்கனாலும் வீடுகள்லாம் கிராண்டாக காட்டுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வீடு எல்லாமே தான் ஷூட்டிங்ஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு காம்பவுண்ட்ஸ்லாம் பாருங்கள். ரைட் சைடில் ஒரு வீடு கேரளா டைப் ஷீட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு வீடு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க.
பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும். ஃபைனலி நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே செக்யூர் ஜோனாகவே தான் இருக்கும். எப்போ பாருங்க இந்த இடத்துல கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு ரோட்டில் போகும்போது இந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும், ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்கும். ஸோ கடல் பக்கத்தில் இருக்கிற இவ்வளோ பெரிய பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாகவும் வெல் மெயின்டைன்டு அண்ட் வெல் க்ளீனஸ்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மரம் செடி கொடிங்கெல்லாம் நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு வில்லா ஹவுஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸ் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் வில்லாஸ் இதெல்லாமே, இதில் ஒரு சில வில்லாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க. இதில் விஜய் சாரோட வில்லாஸ் கூட இதில் அவைலபிள் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டுட்டு ஒரு பெரிய காம்பவுண்ட் கேட் போட்ட மாதிரி இருக்கிறது மேபி விஜய் சாரோடதாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பெரிய வால் அண்ட் பெரிய கேட்ஸ் போட்டு இருக்கிற இந்த வில்லா. இது மேபி விஜய் சார்ந்தா கூட இருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் வேணால் இந்த வழியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக நீலாங்கரை பீச்சுக்கு போகிற ஜங்ஷன் நம்ம கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு எதில் பார்க்குறோம்ல, அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வந்துட்டு நீலாங்கரை பீச்சுக்கு போகிற ஜங்ஷன். மெயின் ரோட்லேருந்து உள்ளார் வரும். நம்ம ஷார்ட்கட்டில் வந்ததுனால ஆக்டர்ஸோட வீடெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால தான் நம்ம அந்த வழியாக வந்தோம். இப்போ நம்ம பீச்சுக்கு போகிற வழி வந்தாச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், இந்த ஈஸ்ட் சைடில் பீச்சை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அமைதியாகவும் எவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அந்த கடல் அலையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை முன்னீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பாரத்தெல்லாமே பறக்க விட்டுடலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரூட்டு. உங்களுக்கு இந்த ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, எப்படி இந்த பீச்சுக்கு வரதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டில் தென், பை பை ஃப்ரம் ராஜா.